ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நிபிதையில் நம்ம இந்த வீடியோவில் ஜாக்கெட்டில் பின் கழுத்து வந்து நம்ம சரியாக கட் பண்ணி தச்சுமே வந்து போடையில் ஒரு பக்கம் ஏறி இறங்கிருதுன்னா நம்ம அதை எப்படி நம்ம சரி பண்ணி கட் பண்ணி தைக்கிறது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நிறைய பயனுள்ள தகவல்கள் கிடைக்கும். வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், பக்கத்தில் ஆல் பட்டன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோ பாருங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோ போகலாம். இப்போ நம்ம ஜாக்கெட்ல பின் கழுத்து நம்ம அப்படியே ஃபோல்டு, அதாவது மடிப்பு பகுதி போட்டு தான் கழுத்தகளை வச்சு நம்ம கட் பண்ணுவோம் இல்லையா. அப்படி கட் பண்ணியும் சரியான அளவில் தச்சுமே வந்து போடும்போது எங்களுக்கு ஒரு பக்கம் கழுத்து ஷேப்பாகவே இல்லை, ஏறி இறங்கிக்கிறது, ஒரு பக்கம் ஏறுது ஒரு பக்கம் இறங்கிக்கிறது, இந்த மாதிரி இருக்குது, ஷேப் இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க கமெண்ட்ஸில். அதே போல் எனக்கும் ஒரு கஸ்டமர் அந்த மாதிரி, ஒரு கஸ்டமருக்கு மட்டும் அந்த மாதிரி இருக்கும். நான் அதை வந்து எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி நான் கட் பண்ணி தச்சு தருவேன் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு பின் கழுத்து பின் பகுதியை நான் கட் பண்ணி அதில் எப்படி நம்ம கழுத்தை கட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். எப்பயும் போல் துணியை கரையும் கரையும் ஒன்றா மடிச்சு போட்டு மடிப்பு பகுதி வெட்டுறவங்களை பார்த்துருக்கோம் வச்சுருக்குறோம். அதுக்கப்புறமா நான் வந்து இப்போ உங்களுக்கு பின் பகுதியை பற்றி சொல்கிறனால முதல் நான் பின் பகுதியை வரைஞ்சி வச்சுருக்கேன். இந்த மடிப்பு பகுதி வெட்டுறவங்களை பார்த்து வச்சுருக்கோம். உயரம் 14.5 இன்ச்சு, அகலம் 11 இன்ச்சு. உங்களுக்கு என்ன சைஸோ அந்த சைஸில் நீங்கள் வரைஞ்சிக்கோங்க உயரமும் அகலமும். அதுக்கப்புறமா நம்ம கழுத்து அகலம் எடுக்க போகிறோம். கழுத்து அகலம் நான் 3 வச்சுருக்கேன். ஷோல்டர் 3.5, ஆம்கோல் 6, பின் கழுத்து இறக்கம் 8. இப்போ நீங்கள் எந்த அளவு ப்ளவுஸை வச்சு நீங்கள் அளவு எடுக்கிறீங்களோ நம்ம அளவுப்படி இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. கழுத்து இறக்கமும் நம்ம வரைஞ்சிக்கிறோம். பின் கழுத்து இறக்கம், ஏன்னா நம்ம பார்க்க போகிறது பின் கழுத்து எப்பயுமே மடித்து போட்டு நம்ம கட் பண்ணுறப்ப கழுத்து வந்து ஷேப்பாக தான் இருக்கும். தைக்கிறப்பையும் நம்ம அதே அளவு தைச்சோம்னா ஷேப்பாக வரும். ஆனால் ஒன்று, நீங்கள் கட்டிங்கில் ஏதாவது மிஸ்டேக் விட்டுருக்கலாம், அல்லது தைக்கையில் வந்து நம்ம அரை இன்ச் அளவு தப்போம் இல்லையா, அதை நீங்கள் ஒரு இடத்துல கூட்டியோ ஒரு இடத்துல குறைச்சோ நீங்கள் கிராஸ் பீஸ் வச்சு தைக்கையில் கூட்டி குறைச்சி ஷேப் இல்லாமல் தைச்சிருந்தீங்கன்னா அந்த மாதிரி ஷேப் இல்லாமல் வரும். கழுத்தை தைக்கையிலையும் நம்ம ஒரே அளவில் தைக்காமல் கொஞ்சம் முன்ன பின்ன, அதாவது 1/2 இன்ச் தையல் கூட்டிருக்கோம்னா அந்த அளவே தைக்கணும் இல்லையா. ஒரு இடத்துல கூட்டி ஒரு இடத்துல குறைச்சுமா தைச்சிருந்தோம்னாலும் உங்களுக்கு ஷேப் வந்து மாறுபடும். அப்படி இல்லை, நிறைய பேர் வந்து நான் நீங்கள் சொன்ன மாதிரி தான் வெட்டணும், நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஒரே அளவில் நாங்கள் தைச்சோம், ஆனால் போடும்போது மட்டும் ஒரு பக்கம் இழுத்துக்கிறது, ஒரு பக்கம் ஏறிக்கிறது, ஒரு பக்கம் கழுத்து ஷேப்பாகவே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்கு ரீசன் என்னென்னா, அதாவது நம்ம கட் பண்ணி நான் காமிச்சு உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ நம்ம எப்பயும் போல வரைஞ்சிருக்கோம், நீங்கள் ரவுண்டு கழுத்து எவ்வளோ அகலம் வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். நான் வந்து நார்மலாக 1 இன்ச் வச்சுருக்கேன். 1 இன்ச் வச்சு ரவுண்டு வரைஞ்சாச்சு. முத இந்த வட்ட கழுத்தை வெட்டிடலாம். பின் பகுதியவே நம்ம வெட்டி எடுத்துருவோம். இப்போ நம்ம பின்பக்கத்தை வெட்டி எடுத்துட்டோம். இப்படி வெட்டி எடுக்கிறப்ப இங்கே நடுவில் மடிப்பு பகுதி இருக்குது, அப்போ ரெண்டாக மடித்து கொடுத்தோம் இல்லையா. அப்போ விரித்தோம்னா இதே ஷேப்பில் தான் இந்த பக்கமும் நமக்கு இருக்கும். இப்போ பாருங்க, இதே ஷேப்பில் தான் இந்த பக்கம் என்ன ஷேப்போ அதே ஷேப்பு தான் இங்கேயும் வந்திருக்கும். ஏன்னா நம்ம விரித்து விட்டு வரைஞ்சோம்னா நமக்கு வித்தியாசம் வரும்னு சொல்லி தான் நம்ம மடித்து போட்டு மடிப்பு பகுதியாக மடிப்பு போட்டு கழுத்தகளை வச்சு நம்ம கட் பண்ணுறோம். அப்படிங்கிறப்ப நமக்கு கழுத்து ஷேப் வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லை. தைக்கிறோம், தைக்கையிலையும் ஒரே அளவை தைச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஷேப் மாறாது. அப்படி நாங்கள் சரியாக தான் தைச்சோம், சரியாக தான் வெட்டணும் அப்படின்ற பட்சத்தில் ஒரு சிலருக்கு, என்கிட்ட எனக்கு ஒரு கஸ்டமர் இந்த மாதிரி தான் இருக்கும், நம்ம சரியாக தான் தைச்சு கொடுப்போம், ஆனால் அவங்களுக்கு வந்து ஒரு பக்கம் ஏறிக்கிடும், ஒரு பக்கம் ஷேப்பே இருக்காது. இப்போ ரவுண்ட் ஷேப் வச்சோம்னா வட்டக்கழுத்து வச்சோம்னா வட்டக்கழுத்தாகவே இருக்காது உங்களுக்கு, அது ஒரு மாதிரி ஏறிக்கிட்டு இருக்கும். அதே போல் என்ன ஒரு கழுத்து வச்சாலும் உங்களுக்கு ஷேப்பே வராது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, கஸ்டமரை ப்ளவுஸாக போட சொல்லி அவங்களுக்கு எந்த பக்கம் கழுத்து ஏறி இருக்கு, எந்த பக்கம் ஷேப்பாக இல்லை அப்படின்றத நம்ம சரியாக கவனிக்கணும். அவங்களுக்கு போட சொல்லி நம்ம அவங்களுக்கு கண்ணாடி தெரிகிற மாதிரியே நீங்களும் வச்சு பாருங்கள்.
இந்த பக்கம் ஏறி இருக்கா, இந்த ஷேப் போதுமா இல்லை இந்த ஷேப் போதுமான்னு ரெண்டு பக்கமும் கேளுங்க. அவங்க இல்லை இந்த மாதிரி தான் வேணும், இந்த மாதிரி வேணாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத நான் சொல்றேன். இப்போ ஒரு வலது பக்கம் அவங்க வந்து ஷேப்பு சரியில்லை ஏறிக்கிறது, இடது பக்கம் நமக்கு சரியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம எப்படி இதை சரி பண்ணணும் அப்படின்னா, ஒரு சிலரோட உடல் அமைப்பு வந்து வேற மாதிரி வரும். அதாவது கழுத்து வந்து ஒரு சிலருக்கு அகலமாக இருக்கும், முதுகு அகலமாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு பக்கம் ஏறி இறங்கி தான் வரும். அதனால் நம்ம அந்த மாதிரி கஸ்டமருக்கு இருக்கிறப்ப நமக்கு இப்போ நான் வலது பக்கம் எனக்கு ஷேப்பாக மாற்றணும், இடது பக்கம் சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வலது பக்கம் இப்போ இது வெளிப்பக்கம் நம்ம முதுகில் போடுற மாதிரியே அவங்களுக்கு வச்சு பார்க்கணும். இப்போ நமக்கு ஆப்போசிட்டில் இந்த மாதிரி வச்சோம்னா இது உள்பக்கம் இது வெளிப்பக்கம், அப்போ போட்டோம்னா இது பின்பகுதியில் பின்னாடி இருக்கும். அப்போ இதுதான் வலது பக்கம், இது இடது பக்கம். இடது பக்கம் வலது பக்கம் இருக்கிறத வலது பக்கம் வச்சுக்கோங்க. பாருங்க, ஷோல்டர் மேலே வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி போட்டீங்கன்னா உங்களுக்கு வலது பக்கம் இருக்கிறது வலது பக்கம், இடது பக்கம் இருக்கிறது இடது பக்கம், இந்த மாதிரி வரும். இப்போ நம்ம வலது பக்கம் தான் நம்ம சரி பண்ணணும். அப்போ என்ன செய்கிறோம், இந்த உயரம்லாம் சரியாக இருக்குது, உயரமாக நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அதாவது இந்த அகலம் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ஏறும் அவங்களுக்கு. ஒரு சிலருக்கு முதுகு அமைப்பு அப்படி இருக்கும். அப்படிங்கிறப்ப நம்ம என்ன செய்கிறோன்னா, லேசாக இங்கேருந்து அப்படியே லேசாக ஒரு அரை இன்ச் அளவுக்கு அவங்களுக்கு எவ்வளவு நீங்கள் குறுகலாக வருதுன்னு பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டு அவங்க போட்டிருக்க பிளவுஸ்லேயே கூட நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம தச்ச பிளவுஸை தான் நம்ம போட சொல்லி பார்க்குறோம். அப்படிங்கிறப்ப எந்த சைடில் நமக்கு ஏற்றி இறக்கி வேணும் அப்படிங்கிறத நம்ம அவங்கள முது போட்டிருக்கையிலேயே அதை லேசாக நீங்கள் மார்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது வந்து ஷேப் கிடச்சிரும். இப்படி இங்கே இதே அளவை கொண்டு வந்துருங்க, கழுத்த அகலத்தை இதே அளவை கொண்டு வந்துருங்க. அப்போ இந்த இடத்துல மட்டும் இப்படி வளைச்சி நீங்கள் கட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம தைக்கிறப்ப நமக்கு அந்த மாதிரி மிஸ்டேக் வர்றவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி தான் கட் பண்ணி தச்சு கொடுப்போம். ஒரு பக்கம் ஏற்றி இறக்கி, ஒருவேளை இந்த இடது பக்கம் அவங்களுக்கு ஷேப்பாக இல்லை, இந்த பக்கம் சரியாக இருக்குப்பா, இந்த பக்கம் தான்ப்பா ஏறிக்கிறது அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம இதை அரைஞ்சு சரி பண்ணணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம இந்த இடத்துல இதே உயரத்தை வச்சுக்கிறோம், அகலத்தையும் இங்கே ஷோல்டரில் வச்சுக்கோங்க. ஏன்னா அகலமும் சரியாக தான் இருக்கும் அவங்களுக்கு, கழுத்து ஷேப்பு தான் நம்ம மாறுது. அப்படிங்கிறப்ப இந்த வலது பக்கம் நமக்கு ஏற்றி இருக்குன்னு பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் அரைஞ்சி இறக்கி வரையணும். இந்த அளவு இறக்கி வரைகிறது அவங்களுக்கு எவ்வளவுக்கு எப்படி ஏற்றி இருக்கு அப்படின்றத நம்ம ப்ளவுஸில் வச்சே வரைஞ்சி பார்த்துட்டு, வரைஞ்சிட்டோம்னா நம்ம அடுத்த ப்ளவுஸ் கட்டிங்கில், ஏன்னா இல்லை அப்படின்னா அதே ப்ளவுஸில் லேஸாக கட் பண்ணி கூட நம்ம கிராஸ் பீஸை கொடுத்து தச்சு கொடுக்கலாம். இல்லைன்னா அடுத்த ப்ளவுஸை சரி பண்ணி கொடுப்பா அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம அடுத்த ப்ளவுஸில் இந்த மாதிரி விரித்து விட்டுக்கணும். பின்பகுதியை விரித்து விட்டுக்கிட்டு எந்த பகுதியில் நமக்கு அவங்களுக்கு ஏறி இருக்கு ஷேப் வரலையோ அந்த பகுதியை மட்டும் நம்ம நடு மடிப்பு பகுதி இருக்கு பாருங்க, அதில் இந்த பக்கம் வலது இந்த பக்கம் இடது அந்த மாதிரி வச்சு இங்கே சரியாக வரைஞ்சி வெட்டி கொடுக்கணும். இப்போ இதை இப்படியே சிங்கிளாக வச்சே நம்ம இந்த வரைஞ்சதை வெட்டிக்கணும். இந்த மாதிரி வெட்டி நம்ம தைக்கிறப்ப அவங்க போடையில் அவங்க பாடி ஷேப்புக்கு இந்த கழுத்து வந்து சரியாயிடும். தைக்கிறதுமே வந்து நம்ம கிராஸ் பீஸ் கொடுத்து கழுத்து பீஸ் கொடுத்து தப்போம் இல்லையா, ஒரே அளவாக நீங்கள் தைச்சிட்டு வாங்க. கூட குறையா தைச்சிங்கனாலும் அந்த மிஸ்டேக் வரும். இல்லை சரியாக தைச்சிருக்கோம் இந்த மாதிரி அவங்களுக்கு ஏறிக்கிறதுனால நீங்கள் இந்த முறையை வந்து ஃபாலோ பண்ணி பின் கழுத்தை கட் பண்ணி தைச்சு கொடுங்க, போட்டு பார்க்க சொல்லுங்கள், ரொம்பவே சூப்பராக வரும். இந்த வீடியோ ரொம்பவே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.